86 மன்னர்கள் சிறையில். சபா பர்வம் பகுதி 15. யுதிஷ்டன் கிருஷ்ணனிடம், நீ புத்திசாலி, யாரும் சொல்ல முடியாததை சொல்லிவிட்டாய். இந்த உலகத்தில் வேறு யாருக்கும் சந்தேகங்களை நிவர்த்தி செய்யும் தகுதி இல்லை. தங்கள் நன்மையை கருதும் மன்னர்கள் ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களில் யாருக்கும் மாட்சிமை மிக்க தகுதி கிடையாது. உண்மையில் மாமன்னன் அதாவது சக்கரவர்த்தி என்ற பட்டத்தை அடைவது கடும் சாதனையாகும். மற்றவர்களின் வீரத்தையும் பலத்தையும் அறிந்தவர்கள் தன்னைத்தானே புகழ்ந்து கொள்வதில்லை. உண்மையில் வணங்கத்தக்க வகையில் உள்ள அவன் எதிரிகளுடன் போரில் ஈடுபட்டு பாராட்டுகளை தானே தாங்கிக் கொண்டிருப்பவன் ஆவான். விருஷ்ணி குலத்தின் மேன்மையை தாங்கும் நீ இந்த விரிந்த உலகம் போல் இருக்கும் மனிதர்களின் ஆசைகளும் மனப்பாங்குகளும் பலதரப்பட்டவையாகவும் விரிவானதாகவும் இருக்கின்றன என்பதை அறிந்தவனாவாய். தன் இல்லத்தை விட்டு பல பகுதிகளுக்கும் பயணிப்பதால் உண்டாகும் அனுபவத்தினாலும் உயர்ந்த கொள்கைகளாலும் முக்தி அடையப்படுகிறதே ஒழிய சாதாரண ஆசைகளாலும் மனப்பாங்குகளாலும் அடையப்படுவதில்லை. மன அமைதியே உயர்ந்த தகுதி என நான் கருதுகிறேன். அந்த உயர்ந்த தகுதியில் இருந்தே வளமை உண்டாகிறது. நான் இந்த வேள்வியை கொண்டாடுவேனானால் நான் உயர்ந்த வெகுமதியை அடைய மாட்டேன். ஓ ஜனார்த்தனா, பெரும் சக்தியும் புத்தி கூர்மையும் கொண்ட இந்த குருகுலத்தில் பிறந்தவர்கள் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் தங்களில் ஒருவன் சத்திரியர்களின் முதன்மையானவனாக வருவான் என்று கருதுகின்றனர். ஆனால் ஓ மேன்மை மிக்கவனே, ஓ பாவமற்றவனே, அந்த ஏகாதிபதியின் அதாவது ஜராசந்தனின் தீய குணத்தால் நாங்களும் அவனுக்கு பயந்தே இருந்தோம். ஓ போர்க்களத்தில் ஒப்பற்றவனே, உனது பலம் வாய்ந்த கரமே எனக்கு பாதுகாப்பு. ஆகையால் நீயே ஜராசந்தனின் பலத்துக்கு பயந்தால் நான் எப்படி என்னை அவனுடன் ஒப்பிட்டுக் கொள்ள முடியும்? மாதவா, ஓ விருஷ்ணி குலத்தவனே, ஜராசந்தன் உன்னாலோ ராமனாலோ அதாவது பலராமனாலோ பீமசேனாலோ அர்ஜுனனாலோ கொல்லப்படக்கூடியவனா இல்லையா என்று நினைக்கும் போதே நான் மிகுந்த துயர் கொள்கிறேன். ஆனால் நான் என்ன சொல்வேன்? ஓ கேசவா, அனைத்திலும் நீயே எனது உயர்ந்த அதிகாரம் என்றான் யுதிஷ்ணன். இந்த வார்த்தைகளை கேட்ட பேச்சில் வல்லவனான பீமன், கடும் முயற்சியற்ற ஒரு அரசனோ அல்லது ஆதாரம் அதாவது உதவிக்கரம் இல்லாத பலவீனமான மன்னனோ ஒரு பலசாலியுடன் பகைமை கொண்டானால் மலை போல இருந்த எறும்பு புற்று அழிவது போல அழிவான். இருப்பினும் தனது விழிப்புணர்வாலும் கொள்கைகளை சரியாக பயன்படுத்துவதாலும் பலவீனமான மன்னன் பலமான மன்னனை வீழ்த்தி தனது ஆசைகளின் கனிகளை அதாவது பலன்களை அடைவதை நாம் காண்கிறோம். கிருஷ்ணனிடம் கொள்கையும் அதாவது வியூகமும் என்னிடம் பலமும் அர்ஜுனனிடம் வெற்றியும் இருக்கிறது. ஆகையால் வேள்வியில் சாதிக்கப்படும் மூன்று நெருப்பை போல நாம் மகத மன்னனின் அதாவது ஜராசந்தனின் மரணத்தை சாதிக்கலாம் என்றான் பீமன். பிறகு கிருஷ்ணன், புரிதலில் முதிராத ஒருவன் பிற்காலத்தில் தனக்கு என்ன நடக்கும் என்பதை கருதாமல் கண்ணில்லாமல் தனக்கு வேண்டிய ஆசையின் கனிகளை எதிர்பார்க்கிறான். தனது நலனின் அக்கறையுள்ள யாரும் ஒரு எதிரி புரிதலில் முதிராமல் இருப்பதை நினைத்து விட்டுக் கொடுப்பதில்லை. கிருத யுகத்தில் முழு உலகத்தையும் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த யவனாஸ்வின் வரிகளை விளக்கியும் பகீரதன் தனது குடிகளிடம் அன்பாக இருந்தும் கார்த்தவீரியன் தனது ஆன்மீக சக்தியாலும் தலைவன் பரதன் தனது பலம் மற்றும் வீரத்தாலும் மருதன் வளமையாலும் என இந்த ஐவரும் மாமன்னர்கள் அதாவது சக்கரவர்த்திகள் ஆனார்கள் என்று கேள்விப்படுகிறோம். ஆனால் ஓ யுதிஷ்டரே, மாட்சிமையில் விருப்பம் கொண்டு அதை ஏற்கும் தகுதி கொண்ட நீர் வெற்றி, மக்களை காத்தல், அறம், வளமை, கொள்கை ஆகிய அனைத்து குணங்களிலும் ஒன்றிலும் குறையில்லாமல் இருக்கிறீர். ஓ குருகுலத்தின் காலையே, பிருஹத்ரதன் மகனான ஜராசந்தனும் உம்மை போன்ற குணங்களுடனே இருக்கிறான். 100 குலங்களை சேர்ந்த அரசர்களும் ஜராசந்தனை எதிர்க்க திராணியற்று இருக்கின்றனர். ஆகையால் ஜராசந்தன் தனது பலத்தால் மாமன்னனாக மதிக்கப்பட தகுதியானவனே. நகைகளை அணிந்து கொண்டிருக்கும் மன்னர்கள் ஜராசந்தனுக்கு நகைகளை பரிசாக கொடுத்து வழிபடுகிறார்கள். ஆனால் குழந்தை பருவத்திலிருந்து தீயவனாக இருக்கும் ஜராசந்தன் அந்த வழிபாடுகளால் திருப்தி கொள்ளவில்லை. அனைவருக்கும் முதன்மையானவன் ஆனதால் தலையில் கிரீடம் கொண்ட அனைத்து மன்னர்களையும் அவன் தாக்குகிறான். அவன் காணிக்கை வாங்காத எந்த மன்னனையும் நாம் காண முடியவில்லை. இப்படியே கிட்டத்தட்ட 100 மன்னர்களை தனது ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வந்து விட்டான். ஓ பிரதையின் மகனே, பலவீனமான ஏகாதிபதிகள் அவனுடன் பகைமை கொள்ள எப்படி துணிய முடியும்? ஜராசந்தனுக்காக மற்ற பல விலங்குகளைப் போல
சிவனின் ஆலயத்துக்குள் பலியாக போகும் அந்த தெய்வத்திற்கே தங்களை அர்ப்பணித்திருக்கும் அந்த ஏகாதிபதிகளின் மனவேதனை தூண்டும் பெரும் துயரம் எப்படி இருக்கும்? ஓ பாரத குலத்தவரே, போரில் சாகும் சத்திரியன் எப்போதும் மதிப்பு மிக்கவனாக மதிக்கப்படுகிறான். ஆகையால் ஏன் நாம் அனைவரும் சேர்ந்து ஜராசந்தனை போரில் சந்திக்க கூடாது? அவன் ஏற்கனவே 86 மன்னர்களை கொண்டு வந்து 100 எண்ணிக்கையை நிறைவு செய்ய 14 பேருக்காக காத்திருக்கிறான். அந்த 14 பேரை அவன் அடைந்ததும் அவனது தீய செயலை தொடங்குவான். அத்தீய செயலை தடுப்பவன் எவனும் பெரும் புகழை அடைவான். ஜராசந்தனை வீழ்த்தும் எவனும் நிச்சயமாக அனைத்து சத்திரியர்களுக்கும் மாமன்னனாக, அதாவது சக்கரவர்த்தியாக ஆவான் என்றான் கிருஷ்ணன்.